Hey students, welcome to your English class. இது உங்களோட English class. How are you all? I hope you are all well. Let us do the activity. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? Okay, keep your dictionary and do the activity. உங்கள் டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டியை செய்யலாமா? Yes. First, spell the word. Spell பண்ணுங்க பார்க்கலாம். I. E-Y-E. Now read the words I. Next O-U-R, H-O-U-R. Read the words our. Next, spell the word N-O, K-N-O-W. Read the words no. இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா வேர்ட்ஸையும் ஸ்பெல் பண்ணோம், ரீட் பண்ணோம். ஸ்பெல் பண்ணும்போது அதனோட ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரீட் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸோட சவுண்ட் சேமாக இருந்தது. இப்போ உங்களோட ஆக்டிவிட்டி என்னென்னா, இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் டிக்ஷனரியில் மீனிங் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் செக் த ஆன்சர். ஸோ மீனிங் பார்த்துட்டிங்களா? அதனோட மீனிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுப்பா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐக்கு என்ன மீனிங் இருந்தது? இஒய்இ ஐக்கு என்ன மீனிங் இருந்தது? ரெண்டு மீனிங்கும் சேமாக இருந்ததா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா? எஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ லைக் தட், சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங்கில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ்க்கு பேர் என்ன தெரியுமா? ஸோ தே ஆர் கால்டு ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் மீன்ஸ் சேம் சவுண்ட் வேர்ட்ஸ். சேம் சவுண்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் ஹோமோஃபோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹோமோ அப்படின்னா சேம்ங்கிற மீனிங், ஃபோன் அப்படின்னா சவுண்டுங்கிற மீனிங்கில் இருக்கும். ஓகே, லெட்ஸ் சீ சம் எக்ஸாம்பிள்ஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சீ த பிக்சர்ஸ், ரீட் த வேர்ட்ஸ். S-U-N, சன், S-O-N, சன். சன்னுனா சூரியன், சன் அப்படின்னா மகன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் சேம் சவுண்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், H-A-I-R, ஹேர். H-A-R-E, ஹேர். ஸோ சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங். H-A-I-R-னா முடி, H-A-R-E, ஹேர்னா முயல். காட்டு முயலை தான் ஹேர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், N-I-G-H-T, நைட். K-N-I-G-H-T, நைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு சேம் சவுண்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். மீனிங் பாருங்கள், நைட்னா நைட்டு, இரவு. K-N-I-G-H-T, நைட்னா போர் வீரர். நெக்ஸ்ட்டு S-E-L-L, செல். C-E-L-L, செல். சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். மீனிங் S-E-L-L-னா விற்கிறது, C-E-L-L-னா சயின்ஸில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, செல், அதுதான் வந்து செல். நெக்ஸ்ட்டு M-E-E-T, மீட். M-E-A-T, மீட். சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். மீனிங் பாருங்கள், மீட்னா சந்திக்கிறது, M-E-A-T, மீட்னா ஃப்ளஷ், கறி. நெக்ஸ்ட்டு S-E-E-C, S-E-A-C. சி சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். மீனிங் பார்த்திங்கன்னா சீனா பார்க்குறது, S-E-A-C-னா கடல். நெக்ஸ்ட்டு B-E-A-C-H, பீச். B-E-E-C-H, பீச். சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். மீனிங் பாருங்கள், பீச்சுனா கடற்கரை, B-E-E-C-H, பீச்சுனா பீச், மரம், அந்த மரத்துக்கு பேர் பீச். நெக்ஸ்ட்டு F-L-O-W-E-R, ஃப்ளவர். F-L-O-U-R, ஃப்ளவர். சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது F-L-O-W-E-R-ங்கிறது பூ, F-L-O-U-R, ஃப்ளவர்ங்கிறது மாவு. நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே எப்படி இருந்தது? சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் மீனிங்கில் இருந்தது. தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் ஹோமோஃபோன்ஸ். ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ஹோமோஃபோன்ஸ். நவ் சி அவர் புக் பேஜ், பேஜ் நம்பர் 7, அண்ட் கீப் யுவர் டிக்ஷனரி நியர். ஐ இன்சிஸ் ஒன் திங், கீப் யுவர் டிக்ஷனரி வைல் ரீடிங் த டெக்ஸ்ட். எப்பயுமே டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும்போது டிக்ஷனரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. நவ் லுக் அட் த எக்ஸசைஸ், கன்சல்ட் அ டிக்ஷனரி டு ஃபைண்ட் த ஹோமோஃபோன்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு எந்த ஹோமோஃபோன்ஸ் கரெக்டாக இருக்கும்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்கே நான் ஆன்சர்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட டிக்ஷனரி யூஸ் பண்ணி இந்த ஹோமோஃபோன்ஸ்க்கு மீனிங் பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஐஎன்இன், இதுக்குள்ளே ஹோமோஃபோன் ஐஎன்என்இன். நெக்ஸ்ட்டு K-N-O-W, நோ. ஸோ த ஹோமோஃபோன் என்ஓ, நோ.
B-E-B-B-E-E-B. 2, T-O-2, T-W-O-2. Next, W-A-T-T, what? W-H-A-T, what? R-I-G-H-T, right? W-R-I-T-E, right? W-E-R-E, where? W-H-E-R-E, where? B-A-R-E, bear? B-E-A-R, bear? H-E-R-D, heard? H-E-A-R-D, heard? T-H-R-O-N-E, throne? T-H-R-O-W-N, drone. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நோட்டில் ஹோமோஃபோன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை எழுதி பக்கத்தில் என்ன பண்ணணும் அதுக்குள்ளே மீனிங்கை பென்சிலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹோமோஃபோன்ஸை நீங்கள் எதில் எழுதிக்கணும் அப்படின்னா, உங்களோட நோட் நம்பர் 2 இருக்கு இல்லையா, அந்த நோட் நம்பர் 2 பேக்ஸு ஃப்ரண்ட் சைட்லேருந்து எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் இந்த ஹோமோஃபோன்ஸ் நம்பர் 1 ஹோமோஃபோன்ஸ்ன்னு போட்டு இந்த 10 எழுதிக்கோங்க. இன்னொரு 10 உங்களுக்கு நான் தருவேன், அதையும் எழுதி அதுக்கு அதனோட ஹோமோஃபோன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு மீனிங்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இயர் அசைன்மெண்ட், இது உங்களோட அசைன்மெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஐ வில் சி யூ லேட்டர் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ, பை பாய்.